எங்க அப்பா சீனா, எங்க அம்மா தெலுங்கு, நான் மலையாளம். நான் எல்லாம் கிராசா இருக்குது எங்களுக்கு. ஆமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என் வீட்டுக்காரர் தாலி வாங்கிட்டு வரணும் போனாரு. போனாரு, போனாரு. அவர் எப்ப வருவாரோ? ரொம்ப நெளிவஞ்சு போச்சுமா. ஆமா, எனக்கு கொடுத்தா நான் கூட இனிமே டாகூர் வந்துடுற மாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெக்கி புடிங்க போட்டா பத்தாது. எனக்கு பத்திர சாதாரண அதனாலே நான் மீண்டும் தேவையா தொழிலாளர்களுக்கு ஆஃபர் விட்டு இருக்கேன். பொங்கல் தீபாவளினா ஒரு புடவை எடுத்தா ஒரு புடவை இல்லை. அது மாதிரி ஒரு கிராய்க்கு வந்தா இன்னொரு கிராய்க்கு. ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் 1000 ரூபாய் ரேட்டு. உதயர் போன 1000 ரூபாய் தான். அவருக்கெல்லாம் 1000 ரூபாய் ரேட்டு. அதான் அந்த பக்கம் இருக்காங்க பாரு, அவங்களுக்கெல்லாம் 500 ரூபாய் ரேட்டு. 500 ரூபாய் உங்களுக்கு 500 ரூபாய். ஆமாண்டா. சரி சரி. குழந்தை பசங்க இருக்கிறானுக்கு பாரு, 10 வயசுக்குள்ள. 10 வயசுக்குள்ள அவனுக்குலாம் 5000. 10000 ரூபாய் உனக்கு தெரியாதுடா. வயசானவங்க கிழக்கு வெளுத்தா கூட சரி, ஆண்டு அனுபவிச்சவங்க அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டோம்னா பொழுது வெடியாங்கன்னு இந்த தோசை கல்லு எண்ணெய் தடவுறாங்க போ. அந்த மாதிரி அவங்க வச்சுக்கலாம். புளி கோயம்புக்கு நல்லாவே இருக்கும். அதனால அவளுக்கு 1000 ரூபாய் ரேட்டு. அறியாத புள்ளிங்க வரத்தும் தெரியாது போறதும் தெரியாது. அதெல்லாம் வந்து டீலர்ஸ் கோச் மாதிரி எட்டா சோ போக வேண்டிதான். வயசாந்தில டவுன் போச்சு போலாம். ஷாப்பிங் ஷாப்பிங் அதனால அவளுக்கு எக்ஸ்பிரஸ். அதனால அவளுக்கு 500 ரூபாய் ரேட்டு. சரி, கோயம்புக்கு ஏன் தெரியுமா? 5000. அது ஒண்ணு தெரியாதுங்க. ஆமா, அம்மா நான் சொல்லி கொடுத்து வேலை வாங்கிக்கிறேன். எப்படியா உசிரில் பள்ளி ஸ்கூல் ஆரம்பிச்சலாம். யார் யார்
யாரு வராங்க? சங்கிலா டீச்சர். யார் யாரு வரல? ஆமா, உங்க பேர் பேக்க எவ்வளவு ரேட்டிங் கேக்குறாரு பாரு. பூவ உங்க பேர் பேக்க எவ்வளவு ரேட்டிங் கேக்குறாரு பாரு. சகிலா. என்ன எனக்கு சுத்தமான தேவையான வரும் கொல்ல விட்டு பாரு என்ன காதலுக்காக உடன் பிறந்த நெத்தி கண்ண கொடுத்த ஜேவடியா ஒன்னா நம்பர் லோப்பர் பேப்பர் பைபாஸ் கள்ளதோடும் கரும்பு தோடும் வெளி போனது உன் வந்துச்சான். இப்ப பாத்தீங்க அவளை பத்தியா பைபாஸ் கரும்பு தோட்டம் போனாதான் சொல்லிட்டாப்ப ஒண்ணு சொல்ல கூடாது. நீ ஒரு பொம்பளை நானும் ஒரு பொம்பளை மேல ஏறி வரண்டி என்னடி பண்ணுவேன் மூஞ்ச பாடுற ஆளுக்கு
அவர்களுடைய ஆரணி ரோஜா நாடகம் என்று நடத்திய நாடகம் ஸ்ரீதேவி திருமணம் கருமாரி உற்பணம் என்ற நாடகம் காட்சியோடு நிறைவுறது. ஏன்னா இந்த மையானக்குள்ளே ரொம்ப சிறப்பான அம்பாளுக்கு உகந்த நாள். இந்த அதிகாலை பொழுதில் காலை தரிசனம் கடவுள் வாங்கம்மா அம்மா எல்லாரும் விபூதி வச்சிருப்போங்க காலையில் போங்க வாங்க ஏம்மா விபூதி கற்பனை வச்சு வாப்பேன்.